நிறுவனரின் மருமகனும் நம் கல்லூரியின் முன்னாள் கரஸ்பாண்டட் மருத்துவர் திரு எஸ் தமிழரசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே, நாதன் நாமம் நமசிவாயவே, நாதன் நாமம் நமசிவாயவே. வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேராளர்களே, என்னுடைய தலைவன் நமச்சிவாயம் அவர்கள் துவக்கி வைத்து இன்றைக்கு சிறந்த நிர்வாகிகளாலே நடத்தப்பட்டு வருகின்ற எஸ்ஆர்எம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தினுடைய என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களே, கல்லூரியிலே என்னோடு இருந்து உழைத்து இந்த கல்லூரியை 25 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய பாசமிகு மாணவ செல்வங்களே, செல்விகளே, வந்திருக்கக்கூடிய உறவினர்களே, நண்பர்களே, ஊர் பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தமிழரசனுடைய தலைதார்ந்த வணக்கங்கள். 5 அஞ்சலையம்மாள் மகாலிங்கத்தினுடைய முதல் பேரனாக தாய்மாமன் நமச்சிவாயத்தில் தோளிலே தவர்ந்த தங்கை மகனாக, அதற்கு பின்பு அந்த வீட்டிலே செல்வராணியை மனமுடித்த முதல் மருமகனாக, அதற்கு பின்பு அவரோடு நின்று ஊர் ஊராக சுற்றி இடம் வாங்குவதிலிருந்து இந்த கோயில் வண்ணியிலே கல்லூரியை தேர்ந்தெடுத்தது வரையிலே, அதற்கு பிறகு அத்துணை பணிகளையும் செய்து இன்றைக்கு 25 ஆண்டுகளிலே கொண்டு வந்து நிறுத்திருக்கக்கூடிய தமிழரசன் பேசுகின்றேன். எனக்கும் நமச்சிவாயம் அவர்களுக்கும் ஒரு உறவில்லை, இரண்டு உறவில்லை, பன்முக உறவு. எனவே எல்லா விதத்திலும் தகுதியுடைய நான் தான் பேசுவதற்கு மிகவும் தகுதியுடைய என்று நான் எனக்குத்தானே நான் சொல்லிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, மாணவ செல்வங்களே, அவருடைய அருந்தவ புதல்வன் எங்களுடைய சொக்கத் தங்கம் தம்பி பாலமுருகனுடைய அகால மறைவு. அப்பொழுது கல்லூரி முதலாம் ஆண்டிலே தான் இருந்தது. கல்லூரியிலே சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்கள் எழுந்தன. அப்பொழுது குடும்பத்திலே மகன் இழப்பாலே சோர்வுபட்டிருந்த என்னுடைய தாய்மாமன் நமச்சிவாயம் அவர்கள், யாராவது மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பிரின்சிபால் ரொம்ப சிரமப்படுறாரு என்று சொன்னார்கள். அந்த சமயத்திலே என்னுடைய மாமியார் சுசீலா அம்மையார் உள்பட அத்தனை பேரும் கை காட்டியது இந்த நம தமிழரசனை மட்டும்தான். ஒரு நாள் திடீரென்று சென்னை சென்றார்கள். நீ கரஸ்பாண்டன்ட், 4th trustee என்றுடைய ஆணையை கொடுத்தார்கள். நான் கேட்டேன், என்ன மாமா என்னமோ கொடுக்குறீங்களே, என்ன நீ கரஸ்பாண்டியா அப்படின்னாரு. கரஸ்பாண்டா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தெரியாது, நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவர் கூப்பிட்டா போவேன், வந்தால் வருவேன். நீ கரஸ்பாண்டா இந்த காலேஜை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கணும், இந்த காலேஜோடைய வளர்ச்சி அப்படிங்கிறதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன். அவர்கள் எங்கள் வீட்டிலே தான் தங்கியிருந்தார்கள்.
கொடுங்கப்பா. ஒரு சாதாரணமான வீடு, அந்த அறையில் அவர்கள் படுத்திருப்பார்கள், இந்த அறையிலே நான் படுத்திருப்பேன். 4 மணி இருக்கும் விடிய காலை. தலைமாட்டில் வந்து என்னக்கிட்டு தமிழரசன் சொல்வார்கள். நான் அப்படியே முழிச்சு கண்ணை கசிட்டு பார்ப்பேன், என்னையா மணி 4 ஆயிடுச்சையா என்று சொல்வார்கள். யோசிப்பேன், ஆஹா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து வந்துடும் ஐயா, அதை நீ போய் ரிசீவ் பண்ண வேண்டாமா என்று சொல்வார்கள். அப்பொழுது கல்லூரியிலே கார் கூட இல்லாத காலம், சட்டையை மாட்டிக்கொண்டு ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு தஞ்சையை புக வேண்டிய நிலையத்திற்கு செல்வேன். எஸ்ஆர்எம்யூ தோழன் எவனாவது ஒருவன் அங்கிருந்து புத்தகங்களையோ அல்லது ஆயுதங்களையோ அல்லது கருவிகளையோ கொண்டு வந்திருப்பான், அல்லது யாராவது பேராசிரியர் வந்திருப்பார். அவற்றையெல்லாம் நான் ரிசீவ் செய்து அங்கே இருக்கக்கூடிய 6 மணி கோயில் பண்ணி ரயிலில் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வருவேன். இவர் குளிச்சு ரெடியாக இருப்பார், நானும் அவசர அவசரமாக குளிக்கணும். குளிச்சுட்டு அவர் கூட காரில் வருவேன். காரில் கல்லூரிக்கு காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு வந்தோம்னா ராத்திரி 8 மணியாக வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டில் போய் கொல்லையில் வந்து இந்த காற்று வாங்கிட்டே என் மனைவி கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை 2 பேரும் சாப்பிடுவோம். 10 மணியாச்சு, மகமேல கரிசனம்ல, நீ போய் படுமா என்று சொல்லிவிட்டு நான் படுக்கிறதுக்காக போவேன். நீ வாய்யான்னு கூப்பிட்டு திண்ணைக்கு வந்துடுவார். திண்ணையில் வந்து ராத்திரி 11:30-12 மணி வரையிலும் அந்த கதை இந்த கதை ஊர் கதை உலகங்கதை அத்தனையும் பேசுவார். ஆமாம், தூக்கம் வந்துருச்சு உனக்கு என்று சொல்வார்கள். நான் இதை எதற்கு சொல்கின்றேன் சொன்னால், அவரும் தூங்க மாட்டார், நம்மையும் தூங்கோட மாட்டார். அந்த அளவிற்கு இந்த கல்லூரியை சிந்தித்து அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். திடீர்னு சென்னையிலேருந்து ஃபோன் வரும், நாளைக்கு காலை நான் வர்றேன்ப்பா, கார் எடுத்து போய் எங்கேயாவது போகும்பாங்க. இந்த ஏரியாவில் பல இடங்களுக்கு நானும் அவரும் சுற்றி கடைசியிலே இந்த கோயில் வேண்டி என்கின்ற கிராமத்தை தேர்வு செய்தோம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த கல்லூரியை கட்டுவதற்கு அரசாங்கம் செங்கல்பட்டு நிலம் தருகிறது, என்னுடைய எஸ்ஆர்எம்யூ தொண்டன் மதுரையிலே கட்டு என்கின்றான், ஆனால் நான் பிறந்த மண்ணிற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு இந்த கோயில் வண்ணியிலே உருவானதுதான் இந்த கல்விச்சாலை. சென்ற வாரம் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் 1999 இங்கே வந்தார்கள், தமிழ் பேரியக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அப்பொழுது கூட அவர்கள் எழுதிய குறிப்பிலே இங்கே ஒரு நெற்களஞ்சியம் கல்வி களஞ்சியமாக மாறியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணிலே இந்த கல்லூரி வைத்திருக்கின்றார்கள். சொன்னது போல அவர் செஞ்சதை உடனே முடிக்கணும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவேன், அவருடைய வேகத்துக்கு நாள் ஈடு கொடுக்க முடியவே முடியாது. அப்போ சொல்லுவார், என்னையா ஆத்தா தேத்தா பேரில் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறேன், நீ செய்யலைன்னா யாரையா செய்கிறது என்று சொல்வார்கள். புது ரத்தம் பாஞ்சிரும், உடனே ஏதோ ஒன்று செய்வேன். இது என்னத்தான் அப்படி வந்து ஜில் தட்டி வேலை வாங்குறாரா அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தரையும் குறிப்பாக அத்தனை எஸ்ஆர்எம்யூ தொண்டர்களையும் அவர் தட்டி வேலை வாங்கிக்கிட்ட ஒரு சாமர்த்தியசாலி. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இங்கே சிலையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய மகன் இறப்பாலே சோர்விட்டிருந்தார்கள். அப்பொழுது பல நாள் இங்கே வரமாட்டார்கள், சென்னையிலே தங்கிக் கொண்டு ரிமோட்டிலே இந்த கல்லூரியை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருந்தார்கள். தினமும் ராத்திரி 9:30 ஃபோன் வரும், நான் கண்டிப்பாக பேசியாக வேண்டும், அது என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நான் ஈடுபடுத்து கொண்டே இருந்தேன். என்னுடைய தாயார் வார்த்தையை சொல்லியிருந்தார்கள், இன்றைக்கு அவர்கள் மட்டும்தான் நமச்சிவாய குடும்பத்திலே உயிரோடு நிடாமலத்தில் இருக்கின்றார்கள். அப்பா அண்ணன் கொஞ்சம் கோவக்காரர், தப்புன்னு ஏதாவது பேசிடுவார், நீ பதில் பேசுறாத, ஏன்னா அவர் பிள்ளையை பறி கொடுத்தவர், அந்த இடத்துல நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட நீ அவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு சொல்லி அவரை மனதை கோண வைத்து விடாதே என்று சொல்லுகிறார்கள். கடைசி வரையிலும் அந்த வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து
அவர்களுக்கு சென்றிருக்கின்றேன். அவர்கள் இந்த கல்லூரியை வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நான் இந்த கல்லூரியில் ஐந்தாண்டு காலத்திலே ஐஎஸ்ஓ என்கின்ற உலகத்தர சான்றுக்கு பண்ணியிருந்தேன். அப்பொழுது சென்னையில் நான் பேசுகிற சென்னையிலேருந்து வரவே இல்லை அவங்க. நான் பேசுகிறேன், மாமா அது போல் மாமாங்கிறது காம்பவுண்டுக்கு வெளியில் தான், உள்ளுக்குள்ளே வந்தால் நான் கரஸ்பாண்டன் சாரு, அவர் சேர்மன் சாரு, இங்கே தப்பி தேறி மாமான்னு சொன்னால் இப்படி ஒரு பார்ப்பார். ஏன்னா அந்த டெக்கோரத்தை கீப் அப் பண்ணார் அவர். அப்போது உலகத்தரத்திற்காக நான் அப்ளை செய்திருக்கின்றேன் என்று சொன்னேன். அப்படியேயா, உலகத்தரத்துக்கா, நம்ம கல்லூரியா, அஞ்சு வருஷத்துலையா, உலகத்தரத்துக்கா? ஆச்சரியப்பட்டார்கள். ஊர் முழுவதும் சொன்னார்கள். ரயில்வே ஊழியர்களை கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த சூழலிலே அவர்கள் இல்லாத பொழுது நான் ஐஎஸ்ஓ வாங்கினேன். வாங்கின்ற பொழுது அவர்கள் இங்கே இல்லை, இங்கே வாங்கியதற்கு பின்னாலே என்னுடைய அறையிலே கொண்டு சென்று கண்டீர் விட்டு அவர்கள் சென்ற வடதேசி நோக்கி கைகூப்பி, ஐயா அமைச்சர் அவர்களை இவருடைய காலடிக்கு சமர்ப்பணம் என்று சொன்னேன். அதனை போல அக்ரிடிடேஷன், ஐஎஸ்ஓ மட்டுமல்ல அக்ரிடிடேஷன் என்கின்ற சான்றினை இந்த கல்லூரிக்கு வாங்கி வைத்தேன். அவர்கள் நினைத்ததை நான் அன்று செய்து முடித்தேன். அதே போல இன்றைக்கு தன்னுடைய மகன் மறைவிற்கு பிறகு எஸ்ஆர்எம்ஏ தோழர்களை சேர்த்துக்கொண்டு என்னுடைய உடன்பிறவா சகோதரர் தோழர் ராஜாசி அவர்களை தலைவராக கொண்டு வாலமுருகன் இரத்த தான முகாமை நடத்தினார்கள். தோழர் கண்ணையா அவர்களை வைத்துக்கொண்டு வாலமுருகனுடைய கண்ணையை கண் தான முகாம் நடத்தினார்கள். சென்னையிலே 2000வது ஆண்டு மிகப்பெரிய ஒரு பெரிய மகாநாடு. அந்த மகாநாட்டிலே நீதியரசர்களெல்லாம் இருந்தார்கள். நான் நம்முடைய நீதியரசர் திரு ராஜா அவர்களும் இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். மிகப்பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், அதிகாரிகள் எல்லாம் இருந்தார்கள். அப்பொழுது என்னை இங்கே அழைத்து சென்று மேடையில் ஏற்றி எங்கள் கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன் என்று அறிமுகப்படுத்தி சொன்னார்கள். நான் 50,000 ரயில்வே தொழிலாளர்கள் சுற்றிலும் இருக்க அப்படியே பார்த்தேன், பேசினேன். எஸ்ஆர்எம்யூ ஜிந்தாபாத், எஸ்ஆர்எம்யூ ஜிந்தாபாத், நமச்சிவாயம் ஜிந்தாபாத், நமச்சிவாயம் ஜிந்தாபாத் என்று தோழர்களெல்லாம் அங்கே ஒழித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து புல்லரித்து பண்ண, ஆகா நமச்சிவாயம், உன் குடும்பத்தில் மடியில் தவழ்ந்த புள்ளடா, நான் பொன்னி செஞ்சிருக்கிறேன் என்று நான் சொன்னேன். மனதில் எனக்கு அவ்வளவு பூரிப்பு, அவ்வளவு புலகாங்கிதம். எத்தனை தொலைகள் அவர்கள் கொடுத்தாலும் கூட, எத்தனை அன்பு தொலைகள் கொடுத்தாலும் கூட, அது ஒன்றை என்னை தாங்கி கொண்டிருந்தது. அந்த சூழலிலே நான் மிகவும் அருமையாக நேசித்த மாமா அவர்கள் எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அவருக்கு எத்தனை தொலைகள் கொடுக்க முடியும் கொடுத்தார்கள், அதை பற்றி நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. தோழர் ராஜாசி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இந்திரா காந்தியினுடைய இரும்பு கூட்டையெல்லாம் உடைத்து கொண்டு அந்த தஞ்சை சிங்கம் வெளியே வந்தது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சிலையாக இங்கே நிற்கின்றார்கள். திடீர்னு வீட்டில் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபோன் வரும். யார்ப்பா? அப்போ செல்லெல்லாம் இல்லாத காலம், லேண்ட்லைன் பட்டிருந்தான். என்னப்பா தமிழரசனா, நான் காலேஜுக்கு தெரியாமல் ஃபோன் போட்டனோ அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கியா? ஏன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் லீவு? ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் லீவா? காலேஜ் லீவுன்னு சொன்னால் மெஸ் இருக்குமே, ஹாஸ்டல் இருக்குமே, லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குமே என்று சொல்லாமல் சொல்வார்கள். தலையிலே நச்சென்று குட்டியதை போல இருக்கும். உடனே புறப்பட்டு இந்த கல்லூரிக்கு வருவேன், இந்த ஆசலை பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். அதற்கு பிறகு உட்காந்து சும்மா இருக்க நான் முடியல. 500 தென்னை மரங்களை வைத்து மிகப்பெரிய தென்னந்தோப்பை உருவாக்கினேன், கடும் நீர் விடாகக்கூடாது என்று. அப்படிப்பட்ட நான் பூசித்த முருகனை, நான் நேசித்த இந்த மரங்களை, நான் சுவாசித்த இந்த காற்றை, நான் வாசித்த இந்த வளாகத்தை 40 மாதங்கள் கழித்து முந்தைய நாள் தான் இங்கே வந்து கால் வைத்தேன். அவர்கள் சிலை வடிவாக வந்து வாடா தமிழரசா என்று சொல்லாமல் சொன்னார். நான் இருக்கிறேன் என்று பார்த்துக்கொள்கிறேன் என்று என்னை சொல்லாமல் சொல்லி இங்கே அழைத்தார்கள். என் மனம் மகிழ்ந்தது. தஞ்சை பெரிய கோயிலிலே மாமன்னன் ராஜராஜனுடைய சிலை வந்ததற்கு பிறகுதான் அங்கே கும்பாபிஷேக வேலைகள்லாம் நடந்தது. அழகாக எந்தவித அசம்பாவிதம் இல்லாது அங்கே
மிகப்பெரிய குளமிடுக்கு நடைபெற்றது. அதற்கு பிறகு அவனுடைய சோழ மண்டலத்திலே நல்ல மழை பெய்தது. இன்றைக்கு வேளாண் மண்டலமாக மாறியிருக்கிறது. இதையெல்லாம் நான் ராஜராஜ சோழன் சிறை வந்ததற்கு பிறகுதான் நடந்தது. இன்னொரு கட்டுரையிலே தினத்தஞ்சியில் எழுதியிருந்தேன். அதே போல என்னுடைய மாமன், என்னுடைய குரு, என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி, எங்கள் குடும்பத்துடைய இதே தெய்வம் நமச்சிவாயம் அவர்கள் இங்கே சிலையாக எழுந்திருக்கின்றார்கள். இனிமேலே இந்த கல்லூரியிலே களங்கங்கள் துளைக்கப்பட்டுவிடும், கலைகள் பறிக்கப்பட்டுவிடும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.